சேலம் கான்கிரீட் கட்டிங் ஒர்க். சேலத்தில் நாங்கள் கான்கிரீட்லாம் கட் பண்ணி தரோம். வால், கிச்சன் ஸ்லாப், வாசக்கால் எல்லாம் நாங்கள் கட் பண்ணி தருவோம். அது மட்டும் இல்லாமல் பில்டிங்கும் டெமாலிஷ் பண்ணி தருவோம். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணால் சேலத்தில் இருக்கிறவங்க எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது ஃபுல் பில்டிங்குமே கட் பண்ணி தர சொன்னாங்க. இந்த பில்டிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20x20. இப்போ நாங்கள் ரூஃப் கட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரூஃபோட மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச், மேலே கலவகணத்தோடு சேர்த்துட்டிங்கன்னா 8 இன்ச் வரும். இது ஃபுல் பில்டிங்கிறதுனால நாங்கள் கற்பனை கற்பனை அப்படியே கீழே விட்டுறோம். இதுவே வீட்டுக்குள்ளேயே இருந்தால் 2x2 ஸ்லாபாக வெட்டி புல்லட் போல்ட் போட்டு செயின் பிளாக் வழியாக கீழே இறக்கிடுவோம். நாங்கள் சேலத்தில் தான் அதிகமாக இந்த ஒர்க் பண்ணுறோம். வெளியூர் வேலையும் செய்வோம், ஆனால் அதிகமாக இருந்தால் தான் வந்து செய்ய முடியும். ஏன்னா அப்போ தான் சம்பளம் வெட்டி எல்லாமே கட்டுப்படி ஆகும். இப்போ நாங்கள் அறுத்துட்டு இருக்கிற மிஷின் வந்து 24 இன்ச் பிளேடு உள்ள மிஷின். அப்படியே 12 இன்ச்சுக்கு வந்து கீழே கட் பண்ணோம். எங்கிட்ட 16 இன்ச்சு, 14 இன்ச்சு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மிஷினுமே இருக்குது. நாங்கள் வேலைக்கு போகும்போது எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த மிஷின் வேணுமோ எல்லா மிஷினும் எடுத்துகிட்டு போயிடுவோம். அந்த வேலைக்கும் அந்த இடத்துக்கும் தகுந்தாப்பில் எவ்வளோ எங்களால் வெட்ட முடியுமோ அந்த மாதிரி வெட்டி கொடுத்துருவோம். முக்கியமாக இந்த மிஷின் கட் பண்ணுறதுக்கு தண்ணி அவசியம். அதுக்கு மினி மோட்டர் மாதிரி வச்சு இந்த மிஷினுக்கு மேலே பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் இந்த பிளேடு வந்து அறுக்கும். இப்படி அறுக்கும்போது என்ன ஆகும்னா டஸ்ட் அதிகமாக ஒழுகாது.
இந்த ஸ்லாப் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டாக தான் கட் பண்ணி இறக்க முடியும். ஏன்னா அப்போ தான் ஆளுங்க தூக்க முடியும், மொத்தமாலாம் கட் பண்ண முடியாது. நாங்கள் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரன்னிங் ஃபீட் கணக்கு தான் வெட்டி தரோம். இடத்துக்கு வேலைக்கு தகுந்தாப்புல
உங்களுக்கு இந்த மாதிரி கோர்க் கட்டிங் காங்கிரீட் கட்டிங் பண்ணித்தரோன்னே எங்களை கூப்பிடுங்க.